செல்வா. ஸோ நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டு ஒரு 10 days மேலே இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ அது முக்கியமாக இந்த வீடியோ நான் போடலை. அந்த லாஸ்ட்டாக எனக்கு எங்களுக்கு ஃபேமிலியில் நடந்த ஒரு சம்பவம் தான். பட் நான் வந்து இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். எங்கள் வீட்டில் யார் சொன்னாலும் இந்த சாமியார், இந்த பேய் பிசாசு, இந்த கனவு வந்துச்சு, அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். பட் ஆனால் என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு நடந்த விஷயம் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நான் அதனால தான் 10 days வீடியோஸ் எடுக்க போகல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் ப்ரோ வீடியோ போடல, ஏன் ப்ரோ போடல, ரிவ்யூ பண்ணி போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். கடைசியாக ஒரு பில்லிங் நாங்கள் போய் வீடியோ எடுத்தோம். அது எப்படி அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியஸாக நீங்கள் பேய் இருக்குன்றதை நம்புவீங்க. ஏன்னா நான் நம்பின பேய் இருக்குது. பேயின்னு சொல்ல முடியாது. என்னுடைய சொந்த ரிலேட்டிவ்ஸில் எங்கள் மாமா ஒருத்தர் இறந்துருந்தார். ரொம்ப ஒரு மனசு கஷ்டமான ஒரு தருணம் எனக்கு. அது என் லைஃப்பில் வந்து நான் இழக்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு சொத்துனால எங்கள் மாமா தான். ஏன்னா நிறையா வந்து ஃபேக்கான ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் எங்கள் மாமா வந்து அந்தமாதிரி கிடையாது. எனக்கு ஒரு ரோல் மாடல்னால் அவர் தான் என்னோடய ஹீரோ. ஆனால் அவர் நான் இழந்துட்டோம். அது ஒரு ஆக்சிடென்டலான ஒரு விஷயம். பட் ஆனால் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துல அவர் வருவார்னு நாங்கள் துளி கூட நினச்சி பார்க்கல. ஸோ மரண பீதி உண்மையாக. அந்த நைட்டு ஒரு 11:30 இருக்கும். ஸோ எங்களுக்கு நடுக்கம் கண்டுவிட்டுச்சு. என்ன ஆச்சுன்னா எங்கள் மாமா வந்து வீட்டில் இருந்து சொல்லாத போயிட்டுருக்காரு, சண்டை போட்டு போயிட்டுருக்காரு. பட் ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் அத்தையோ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருமே சொல்லலை இதை பற்றி. எங்ககிட்ட சண்டை போட்டு போயிருக்காரு, வந்துடுவாருன்னு அவங்களும் கேஷுவலாக விட்டுட்டுருக்காங்க. நாங்கள் ஒரு அதிர்ச்சியாக ஒரு பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு உருவம் கருப்பாக தென்படுது. நான் முடிஞ்ச இந்த வீடியோவில் அது வந்து எங்கள் வீட்டில் யாரும் அந்த வீடியோ போட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த ரீசனுக்காக தான் நான் வீடியோ பண்ணலை. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் கேட்கறதுக்காக நான் இதை நான் சொல்லி ஆகணும். மறக்காமல் இந்த வீடியோ மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 10 days முன்னாடி எங்கள் மாமா அவர் காணாமல் போய் 1 week முன்னாடி நாங்கள் வீடியோ எடுக்க போயிருந்தோம். அவர் காணாமல் போயிருக்காரு, அது எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நல்லா கரெக்டாக கதை சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி நடந்திருக்குன்னு. நாங்கள் எதர்ச்சியாக ஒரு பில்டிங் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப லாங் ஷாட்டில் ஒரு பிளாக் கலரில் ஒரு உருவம் வந்து ஒரு மரத்துக்கு கீழே முட்டி போட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம், அது ஏதாவது விலங்கு எதாவது இருக்கும், ஆடு மாடு எதாவது இருக்கும்ட்டு நாங்கள் கேஷுவலாக அதை விட்டுட்டோம். பட் நாங்கள் அது எங்களை பின்தொடர்ந்து வருது. ஸோ நாங்கள் வந்து அதை கண்டுக்கல, தெரியல எங்களுக்கு சரியா. நீங்களே வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குற முடிஞ்சால் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். பட் எங்கள் வீட்டில் யாரும் வீடியோ ஷேர் பண்ணமானு சொல்லியிருந்தாங்க. நான் அதை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த உருவம் வந்து எங்களுக்கு பின்தொடருது, எங்ககிட்ட பேச நினைக்குது. நான் எங்களுக்கு வந்து சவுண்டு கேட்குது. அங்கே பானை அதெல்லாம் அந்த சடங்குலாம் செய்கிற மாதிரி ஒரு இடமா இருக்குது. ஆனால் அவர் இறந்துருந்தது வேறு இடம். பட் எங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தது. நாங்கள் லாஸ்ட்டாக போன பில்டிங்கில் அவர் எங்களை தொடர்ந்து வந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை கூப்பிட்டு போங்க, என்னை ஏன் விட்டு போகிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கேட்குறாரு. நாங்கள் கொஸ்டின் பண்ணுறோம், யார் நீங்கள், என்ன திடீர்னு வந்து கூப்பிட்டு போகிறீங்க, எங்கே இருக்கீங்க, வெளியில் வாங்க, அப்போ தான் உங்களை வந்து யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். பட் அவர் அது வந்து நான் உங்கள் எதிர தான் நிற்கிறேன், கண்ணு தெரியல அப்படின்னு எங்களுக்கு கேட்குறாரு. எங்களுக்கு அப்படியே ஆட்டம் கண்டுடுச்சு. நீங்கள் யார், நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் உங்களை கூப்பிட்டு போய் அங்கே வர்றேன் அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, என்ன விளாட்றியா, என்னை பார்த்தா அவங்க யாருன்னு தெரியலையா அப்படின்னு எனக்கு கொஸ்டின் பண்ணுறாரு. எனக்கு ஒரு செகண்ட் நடுங்கிட்டேன். நான் தெரியலையா, தெரியல, எனக்கு யாருன்னு தெரியலைங்க, உங்கள் பேர் என்னன்றேன். நான் தான் சேகர் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு செகண்டு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் பதட்டமாகிடுச்சு. சேகர் நிறைய பேர் சொந்தக்காரர் இருக்காங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறேன். நான் தான் உங்கள் மாமா அப்படின்ட்டு எனக்கு சொல்கிறாங்க. எங்கள் டீம்மேட் எல்லாரும் பயப்படுறாங்க. எங்கள் மாமா வீட்டில் இருக்காரு, நீங்கள் இந்த நேரத்தில் எங்கே என்ன பண்ணுறீங்க, எங்கள் மாமான்றீங்க அப்படின்றேன். அவர் சொல்கிறாரு, உங்கள் மாமா வீட்டில் இருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு செகண்ட் அப்படி நாங்கள் உயிர் பயத்தில் நிற்கிறோம். அந்த இடத்துல நாங்கள் அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்க கேட்க அவங்க பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் தான் உங்கள் மாமா, நான் வீட்டில் இருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் 11 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், யாருமே கால் எடுக்கலை. நாங்கள் அது வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கல. நாங்கள் உடனே அங்கே வந்து இடையே வந்துவிட்டோம். இடையே வந்துட்டு வீட்டில் வந்து கரெக்டாக ஒரு 11:30 இருக்கும். நாங்கள் 11 மணிக்கு வீடியோ எடுக்க போயிருந்தோம். 11:30 எனக்கு கால் வருது. ஏன் கால் பண்ணியிருக்கேன், இதுமாதிரி ஃபோன் கீழே இருந்துச்சு, நான் இப்போ தான் வந்து பார்த்தேன்னு எங்கள் அத்தை பையன் சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, மாமா எங்கே இருக்காரு நான் கேட்டேன். ஏன் என்னாச்சு, யார் சொந்த உனக்கு அப்படின்னு என்னை கேட்டான். இல்லை அவர் இருக்காரா இல்லையான்னு கேட்டேன். இல்லை அவர் சண்டை போட்டு கோச்சிட்டு போய் வருவாராம் அது அப்படின்னு சொல்கிறான்.